கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் பெற்ற அன்பு உறவுகளே, மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஓடோடி வந்திருக்கின்றோம். அவருடைய ஆசிரும் அருளும் நம்மை நிரப்பக்கூடியது, ஆட்கொண்டு வழிநடத்தக்கூடியது. எனவே அவருடைய அன்பு கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க இருக்கின்றோம். காரணம், நான் அமர்வதையும் எழுவதையும் இருப்பதையும் படுப்பதையும் எல்லாவற்றையும் அறிந்தவராக ஆண்டவர் இயேசு நாமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நாமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். மகனே மகளே என்று சொல்லி நம்மை அழைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் திருவுளம் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவரை உற்று நோக்குவோம். பாடி ஜெபிப்போமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா என்று சொல்லி ஆண்டவரை இயேசுவை அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போம். அதிகமாய் ஆராதித்தே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு
அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் உதவினீரே ஐயா இதுவரையில் உதவினீரே உம்மை ஆராதனை 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 கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சங்கம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோ வரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சங்கம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழுமுள்ளத்தோடு ஆராதிப்பே அன்பு கூறுவே ஆராதனை 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 ஜெபிப்போமா நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் நடைபெறுவதாக. தெய்வமே, உம்முடைய ஆசீர்மருளும் எங்களோடு தங்குவதாக. இன்று நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு செவ விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை எட்டுவதாக. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக அதே கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக ஒழிந்தோடி இரத்தமே தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் செபமாலை, வல்லமையுள்ள மாலை, ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் இறக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக நம்முடைய இந்த வழிபாட்டிற்கு மிகவும் உதவியாக இருந்த அருள் சகோரி அருள் செல்வி அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அறுவை சிகிச்சை செய்து தற்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இறைவன் நல்ல உடல் நலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரை தொட்டு அவருக்கு தேவையான குணத்தை சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட எல்லா நோயாளிகளுக்காக, நம்முடைய நோய்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், ஐயா இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் சமாதானம் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று. இன்னும் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து காத்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவியும் ஒன்று சேர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும்,
உயர்வையாய் தீரு ரத்தம் சிந்திய இயேசுவே ரத்தத்தால் எம்மை கழுவும் ஐயா ரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த மூன்றாவது 10 மணியில குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தைகள் தற்பொழுது புதிய கல்வி ஆண்டினை துவங்கி இருக்கின்றார்கள். நல்ல ஞானம் அறிவு இவற்றை பெற்றுக்கொள்ள கல்வியிலே கவனத்தை செலுத்த கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கல்வி பின்தங்கி இருந்த ஒரு நிலையில் கொரோனா சூழல் காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்த வேளையில் தற்பொழுது மீண்டும் நேரடியாக பள்ளிக்கு சென்று கல்வி கற்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்றும் இறைவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, ரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, ரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா ரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 4வது 10 மணியில் நன்றி செலுத்தியவர்களாக நாம் கலந்து கொள்வோம். இறைவன் நம்முடைய வட்டாரத்திற்கு நம்முடைய மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்ற எல்லா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, எம்மை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, எம்மை கழுவும். ஐயா உம்ரத்தா எம்மை கழுவும். இந்த ஐந்தாவது பத்து மணியில் அனைவரும் உழந்தாள் படியிட்டவர்களாக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், ஆழ்மனதில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள், இன்னும் பல்வேறு நிகழ்வுகளால் காயப்பட்டு போயிருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து, இறைவா அமைதியான நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தரணும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இரு கரங்களையும் உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கிய பரீத்த இயேசுவே, எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கிய பரீத்த இயேசுவே, எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தா எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம்.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம், இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நம்பிக்கை வைக்கிறோம், எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும், உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும், அடைகடந்த முதல் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரவருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையில் நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நானும் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு இயேசுவை நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் சிறப்பாக இறையிறக்க ஆண்டவர் மீது பக்தி பிரமாணிக்கமுள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லவும். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லோருக்கும் உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர். இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும். அங்கிருந்து நாம் பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பி சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பி எறளும். துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசீரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக. ஆமீன். இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலை.
உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரம் எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரம் எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரம் எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். திவ்ய நற்கரணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உமது திரு காயங்களில் இருந்து சுரந்தோடிய ரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்தில் இருந்து சுரக்கும் ரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். கதி கலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நிலம்பிக்க வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் பெருதேவாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமதளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி எருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தெருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தெருளும். ஆமீன். புனித பவுசினாவி மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே,
உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும் இடம் கேட்கும் விண்ணப்பத்தை என கருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தொட்டு சுகப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கின்றோம். இந்த இயேசுவால் அன்றி எனக்கு வேறு எவராலும் நன்மையை செய்ய முடியாது என்ற ஆழமான நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிக்கு ஏற்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நாம் அனுபவித்த இன்னல்களும் இடையூறுகளும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக மாறப்போகின்றன. இயேசு அவற்றை மாற்றப் போகின்றார். இந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் பாடி ஜெபிப்போமா? இயேசு ராஜா வந்திருக்கின்றார் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பீடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். பீடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் வந்திடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து
நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி போவதே சுகம் தருவார், சுமைகளெல்லாம் நீக்கிடுவார், நொடி போவதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கைவற்றி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரை இயேசுவை உற்று நோக்கி ஜெபிப்போமா. இன்றைக்கு சுகம் கொடுக்க போகின்றார், விடுதலையை கொடுக்க போகின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகள், தீய சக்தியினுடைய பிடிகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கப் போகின்றார். நம்பிக்கையோடு நாம் அவரை உற்று நோக்கி ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய தினம் கூட என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தால் அவர் எனக்கு சுகம் கொடுப்பார், அவர் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பார், அவர் என்னை வாழ வைப்பார். இந்த நம்பிக்கையோடு நாம் ஒப்பு கொடுத்து இன்னும் நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன். இறைவா, எங்களுடைய குடும்பங்களை, நோயாளிகளை, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றவர்களை இன்னும் பல்வேறு தேவைகளை வலியுறுத்தி
சிறப்பாக இந்த நாட்கள்ல விரதத்தை மேற்கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு குறிக்கோளோடு ஒரு லட்சியத்திற்காக விண்ணப்பத்தை முன்னிட்டு அவர்கள் நம்பிக்கையோடு வேண்டுகின்றார்கள். இறைவா, அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கருணையோடு கண்ணோக்குவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்குவதாக. உம்முடைய ஆற்றல் இவர்களுக்கு மன நிறைவையும் நிம்மதியும் கொடுப்பதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தெய்வமே, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் நம்பிக்கையும் எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதாக. மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும். உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துவதாக. இறைவா, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும் அந்த தெய்வமே. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களோடு தங்குவதாக. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவ அழுக்குகளை, தீமைகளை, தீய சக்திகளுடைய பிடிகளை அனைத்தையும் எடுத்து விடுவீராக. நன்றி சுவாமி. உம்முடைய ஆற்றல் இந்த சகோதரிக்கு குணத்தை கொடுப்பதாக. ஆண்டவரே, அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரியை ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்தருளும். இன்னும் பல்வேறு விதமான ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் விண்ணப்பத்தோடும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடும் தங்குவதாக. இந்த காரியங்களை எல்லாம் நல்ல விதத்திலே கொண்டு செல்ல தேவையான ஆலோசனைகளை கொடுப்பீராக. இறைவா, எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதியும். கடந்த ஒன்றிரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களுடைய கல்வியை துவங்கி இருக்கின்றார்கள். நீர் ஆசீர்வதியும். அன்பு இயேசுவே, நீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை ஆட்கொள்வதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக. உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களோடு இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி ஆலோசனைகளை சிறப்பாய் கொடுத்து ஆசி முழுவதையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்கள் மீது இறங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேசாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென்.
விசுவாசத்தின் உதவி பெறுக. நோக்கி ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசிரை பெற்றுக் கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவு ஒத்துழைப்பு அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் தொடர்ந்து சிறப்பாக உங்களுடைய உதவிகளை செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். நன்கொடைகளை கொடுத்து உதவுங்கள். இந்த நிகழ்வுகள் தடையின்றி கொண்டு செல்லப்பட உங்களால் முடிந்த உதவிகளை திருப்பலிக்கோ அல்லது இறையிறக்க நவநாளினுடைய ஒளிபரப்பு வெளியாவதற்கோ உதவி செய்யும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகையும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் மற்றவருக்கு விசுவாசத்தை அறிவிப்பதற்கு மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு 25,000 மேற்பட்ட இல்லங்களுக்கு இந்த ஸ்கை டிவி சென்று கொண்டிருக்கின்றது. பல மக்கள் இதனை கண்டு விசுவாசத்திலே உறுதி பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய உதவி நிச்சயம் இனியும் பல மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இ
இயேசுவினிருதயமே எங்கும் நீரை தேடும் அருள்மயமே இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும்